தமிழ் கெச்சிங் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷிப்னோபி அப்படிங்கிற ஷின்ஜா அப்படிங்கிற காயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காயினோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஒரு வேளை வேணும் அப்படின்னா, நீங்கள் இவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா, ஷிப்னோபி காயின் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே கிடைக்கும், போய் பார்த்துக்கோங்க. இதனோட நான் பொதுவாக வந்து நம்மளோட சேனலில் எப்போவுமே நான் மீம் காயின் பற்றி அதிகமாக நான் வந்து போட மாட்டேன். ரொம்ப ரேராக தான் வந்து என்னோடய இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரியான மீம் காயின் இருக்கும். நான் மோஸ்ட்லி யூஸ் கேஸ் உள்ள காயின்ஸ் மட்டுமே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுப்பேன். பட் இது வந்து ரொம்ப இந்த ஒரு 2 டேஸாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த காயினை வந்து நான் எப்படி ஹாட்பிட்டில் பை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ ஒரு லைவ் டெமோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நான் வந்து ஒரு ஃபினான்சியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் வந்து ஏதாவது கிரிப்டோ பை அண்ட் செல் பண்ணுறதுல லாஸ் ஏற்பட்டால் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். உங்களோட ஓன் அனாலிசிஸுக்கு அப்புறமே உங்களோட பை அண்ட் செல் இருக்கணும் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன். இப்போ வாங்க, நீங்கள் வந்து ஹாட்பிட் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஹாட்பிட் எக்ஸ்சேஞ்சை வந்து ஆல்ரெடி வந்து ஹேக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இது ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இது அவ்வளோ சேஃப் கிடையாது இந்த ஒரு காயினை, ஏன்னா நீங்கள் இந்த காயினை இதை தவிர வேறு எந்த எக்ஸ்சேஞ்சஸ்லையும் இன்னும் லிஸ்ட் பண்ணல. நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னா பேன்கேக் ஸ்வீப்லேயும் கிடையாது, யூனிஸ்வேப்பில் தான் இருக்குது. யூனிஸ்வேப்பில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிகமான கேஷ் ஃபீஸ் வந்து தேவைப்படும். குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூனிஸ்வேப்பில் வாங்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு இதில் மட்டுமே அவைலபிளாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஹாட்பிட் எக்ஸ்சேஞ்சஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிகபட்சமாக என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்தளவு அதிகபட்சம் $10-15க்குள்ளே நீங்கள் பை பண்ணுறதுனா பண்ணுங்கள். அது உங்களோட ஓன் ஃபினான்சியல் ரிஸ்க்கை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹாட்பிட்டுக்கு நான் எப்படி அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இது எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஹுபாய் குளோபல்லேருந்து USDT வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்தேன். ஹுபாய் குளோபல்லேருந்து TRC20 இப்போ USDT செலக்ட் பண்ணிவிட்டு டெபாசிட் கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இந்த TRC20 ERC20 PEP20 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் TRC20 எடுத்துகிட்டு வந்தீங்க குபாய் குளோபல்லேருந்து இங்கே அப்படின்னா 0 ஃபீஸு. குபாய் குளோபலில் TRC20 ESTD வித்ட்ரா பண்ணுறதுக்கு 0 ஃபீஸு. அதனால் நான் வந்து குபாய் குளோபலில் கொஞ்சம் ESTD வச்சுருந்தேன், ப்ரைம் லிஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வச்சுருந்ததுனால நான் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து பை பண்ணேன். ஒருவேளை நீங்கள் ஃபினான்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்தோ இல்லை மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்தோ நீங்கள் இங்கே கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா TRX மட்டும்தான் பெஸ்ட்டு. மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெஸ்ட்டான ஆப்ஷனாக எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் ஒருவேளை ஃபினான்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா TRX கொண்டுட்டு வாங்க. நீங்கள் இந்த அட்ரஸை ஒருவேளை குபாய் குளோபலில் கொண்டு வந்தீங்கன்னா ESTD போயிட்டு இந்த TRX20 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த காப்பி அட்ரஸ் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு கொண்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா TRX இந்த வேலெட்டுக்கு போயிட்டு ஹாட்பிட் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே போயிட்டு நீங்கள் இங்கே வந்து டெபாசிட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன காயின் நீங்கள் இங்கே டெபாசிட் பண்ணணுமோ அந்த காயினை நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ TRX சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ TRC20 அட்ரஸிங் இருக்கும், இதை காப்பி பண்ணிட்டு போய் நீங்கள் வந்து இங்கே வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. இந்த டெபாசிட் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா வீடியோ போட்டாச்சு, அதனால் இதை பற்றி இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கல. நான் வந்து கொண்டுட்டு வந்த மெத்தடை சொல்லிட்டு நான் குபாய் குளோபல்லேருந்து ESTD கொண்டுட்டு வந்தேன். நீங்கள் ஒருவேளை வேறு எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து இங்கே கொண்டுட்டு வரீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு TRX. இது என்னோடய இது, நீங்கள் வேணும்னா XRBO XLMO அந்த மாதிரி உங்கள் கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து இங்கே கொண்டுட்டு வரீங்களோ கொண்டுட்டு வந்து அதை செல் பண்ணி ESTD கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ESTD கன்வெர்ட் பண்ணினதுக்கப்புறம் இந்த NUSTD அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து இதை பை பண்ண முடியும். அது எப்படி நம்ம மாற்றுறது, நம்மளோட ESTD எப்படி இந்த NUSTD மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹோம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும், இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போய்க்கோங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு நீங்கள் கொண்டுட்டு வந்த ESTD எவ்வளவு இருக்கோ இப்போ மேக்ஸிமம் கொடுங்க. எங்கிட்ட வந்து ஒரு ஸ்மால், நான் ஆல்ரெடி பை பண்ணிட்டேன், ஸோ எங்கிட்ட வந்து ஒரு ஸ்மால் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒரு இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு 10 ESTD வச்சுருக்கீங்க, 10 ESTD வாங்க போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் 10 ESTD இல்லை ஒரு 12 ESTD வந்து இங்கே கொண்டுட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே மேக்ஸிமம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே அந்த NUSTD வந்து கன்வெர்ட் ஆகிடும். அதை வந்து நீங்கள் இங்கே கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது போய்க்கோங்க. இந்த குளோபல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே சர்ச்சில் போயிட்டு SH
இங்கே சர்ச் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இந்த சர்ச்சில் போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, எஸ்ஹெச் நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கேன், எஸ்ஹெச் ஐ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, எஸ்ஹெச் ஐ என் அப்படின்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த காயின், இந்த சிபினோபி அப்படிங்கிற காயின் வந்து உங்களுக்கு வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களோட ஃபேவரட்டிஸ் மேலே அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபேவரட்டிஸில் வந்து அது ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் போயிட்டு இங்கே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பை அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்யூஎஸ்டிக்கு மாற்றிருப்பீங்க, அதை வச்சு மட்டும்தான் பை பண்ண முடியும், டைரெக்டாக யூஎஸ்டிடியை வச்சு பை பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 100% அப்படின்னு கொடுக்காதீங்க, நீங்களாக அமௌண்ட் வந்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ 1 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் 0000 ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே கீழே டாலரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 0.3 அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. அந்த 0.32 அப்படின்னு உங்களுக்கு இருக்குது இல்லையா, அந்த டாலர் அளவுக்கு நீங்கள் வர வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஜீரோவை ஆட் பண்ணுங்கள். எனக்கு அந்த ஜீரோவை கவுண்ட் பண்ண முடியல, அது இருக்கும் ஒரு 10 மேலே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து மினிமமாக 0.32 நீங்கள் வந்து பை பண்ணலாம். இங்கே கீழே வந்து நான் ஏரோ மார்க் பண்ணி காமிக்கிறேன், அந்த டாலர் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ நீங்கள் அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் அதாவது இடையில வந்து இந்த மாதிரியான அமௌண்ட்டில் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். இப்போ நீங்கள் வந்து இடையில இப்போ ஒரு 1 போட்டு ஒரு 5 போட்டு, இல்லை 1 போட்டு 0 போட்டு ஒரு 5 போட்டு, அந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்க முடியாது. ஒருவேளை நீங்கள் இந்த 1 பதிலாக நீங்கள் இங்கே வந்து ஒரு 5 கூட போட்டுக்கலாம். 5 போட்டிங்க அப்படின்னா $1 வரும். அதே மாதிரி அந்த 1 பதிலாக நீங்கள் வந்து 6 போட்டுக்கோங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் பை பண்ணலாம். இல்லை 8 போட்டுக்கோங்க, இல்லை வந்து 9 போட்டுக்கோங்க, அந்த மாதிரி வேல்யூவில் மட்டும்தான் நீங்கள் வந்து பை பண்ண முடியுமே தவிர, நீங்கள் வந்து இடையில இப்போ 9.5 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களால் பை பண்ண முடியாது. நான் வேணால் ஜீரோவை கவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து மினிமம் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா 0.32 அப்படின்னு வரும், இல்லை 3.3 அந்த ப்ரைஸை பொறுத்து. இப்போ இதே 3.3 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா 0.33 அப்படின்னு வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து பை பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து இந்த ஜீரோவை வேணால் நான் கவுண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, 9, 10, 11, 12, 13. அதாவது 1 போட்டு நீங்கள் 13 போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மினிமமாக அந்த ப்ரைஸ்லேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பை பண்ணலாம். அதே மாதிரி இதனோட மல்டிப்ளிகேஷனில் இப்போ இதே 2 போட்டுக்கலாம், இந்த 1 பதிலாக நீங்கள் 2 போட்டிங்க அப்படின்னா $0.6 வரும். அதே மாதிரி 3 போட்டுக்கலாம், 5 போட்டுக்கலாம், இதனோட மல்டிப்ளிகேஷன்ஸில் மட்டும்தான் வாங்க முடியும். இதுக்கு குறைவான நம்பர்ஸில் நீங்கள் வந்து உங்களால் வாங்க முடியாது. அதே மாதிரி இப்போ இங்கே நான் இங்கே போட்டுட்டு 2 போட்டேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து இங்கே பையிங் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து அந்த ஜீரோஸில் மட்டுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போடணும். இப்போ நான் வந்து இங்கே பை கொடுத்தேன் அப்படின்னா பை கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஒருவேளை நம்மளுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா நம்மளோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும், அவ்வளோதான். நீங்கள் கரண்ட் ப்ரைஸுக்கே வாங்கணும் அப்படின்னா 3309 போட்டிங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் ப்ரைஸுக்கே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன், 3309 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பை பண்ணிக்கலாம். இப்போ பை அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, எனக்கு வந்து அது பையிங் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலை, ஏன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால எனக்கு வந்து பையிங் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து 3285 என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து போட்டு வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கே போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் பை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பையிங் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் அந்த செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற ப்ரைஸுக்கு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ போயிட்டு நீங்கள் ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஆட் ஆகிருக்கும். இவ்வளோதான். ஸோ நீங்கள் பை பண்ணுறது, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள், நான் மேக்ஸிமம் தெளிவாக சொல்லிட்டேன். ஒன்ஸ் அகெயின் நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் இங்கே மார்க்கெட்டுக்கு போயிட்டு நான் ஃபேவரட்டிஸில் போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பை இதுன்னு கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் இங்கே அமௌண்ட் போட்டதுக்கப்புறம் 1 போட்டதுக்கப்புறம் 13 வந்து நீங்கள் போடுங்க. 13 போட்டிங்க அப்படின்னா மினிமம் அந்த இதிலிருந்து நீங்கள் பை பண்ணலாம்.
பை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதே மாதிரி இந்த 13 ஜீரோ போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் டிஜிட் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ 5 இல்லை 20 அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ 25, 30, அதிகபட்சம் நீங்கள் வந்து 30 போட்டுட்டு 13 ஜீரோ போட்டிங்க அப்படின்னா ஒரு $9, அதாவது நியர்லி $10 வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸோ அந்த ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மினிமம் நான் சொல்கிறது $10, நீங்கள் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு, பட் இது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா, இதில் எப்படி வாங்குறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். அகெயின் சொல்கிறேன், இந்த ஹாட்பிட் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இஸ் நாட் குட். நான் வந்து கீழே என்னோடய ரெஃபரல் லிங்கெல்லாம் நான் கொடுக்க போகிறதுல இந்த ஹாட்பிட் எக்ஸ்சேஞ்சஸுக்கு, இந்த ஒரு காயின் மட்டும் அதிகபட்சம் $10-$15 பை பண்ணிவிட்டு நான் வந்து செல்லிங் ஆர்டரும் கீழே போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு $20 பை பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ அது வந்து டபுள் ஆனாலும் நான் செல் ஆகிற மாதிரி நான் என்னோடய செல்லிங் ஆர்டர் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுட்டேன். ஸோ அதுக்கு மீதி இருக்கிறத 50% போட்டுவிட்டு, மீதி இருக்கிற 50% வந்து எனக்கு அதை அப்படியே நான் விட்டுருவேன். ஒரு வேளை ப்ரைஸ் மேலே போனால் ஓகே, கீழே வந்தாலும் ஓகே, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இல்லை இந்த $20 வந்து விக்கம் கோயிங் டு ஜீரோ அப்படின்னாலும் எனக்கு வந்து அது பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 1500 மட்டும் என்னோடய ரிஸ்க்காக நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து எடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ இடையில நான் சொன்னதையே திருப்பி வந்து ப்ளீஸ் டவுட்டாக கேட்காதீங்க. எல்லாத்துக்கும் என்னால் வந்து கமெண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட வந்து கொஷின்ஸ் கேளுங்க. கீழே வந்து அதே மாதிரி ஃபினான்ஸ் எக்ஸ்சேஞ்சு, குபாய் குளோபல், கேடைஓ, அதனோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். வசிரக்ஸ், ஜியோடெஸ், இதனோட லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.